அன்பினேச உறவுகள், அனைவருக்கும் இனிதான வியாழன் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியத்துடன் பேச மூச்சு உடைத்த கடவுளுக்கு மறவாத நன்றி தன்னை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இந்த தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே ஆசிரியர் மாண்பு போற்றும் இந்த மாதத்தில் இணைந்திருக்கின்றோம் என்று பதினாது இன்றைக்கு மூன்று என்ன ஏன் பதிமூன்றாந்தது மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் 2024 இணைந்திருக்கின்றோம். பழமை போலவே இன்றைய நாளும் எல்லா நிகழ்ச்சியிலும் இடம்பெற்றுக்கொள்ள முதலில் சிந்தனை நேரம் பொறிச்சொல், 10:30 கவிதை நேரம் தொகுப்போடு சிவதர்சனி ராகன் அவர்கள் பகுதி ஒன்றோடு, பகுதி இரண்டோடு அதே நாட்டைச் சேர்ந்த பெண்மணி வருகின்றார் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். சுவிட்சர்லாந்து பெண்கள் இன்று கவிதை தொகுப்போடு இணைய காத்திருக்கின்றார்கள். இருவரையும் வாழ்த்தி வரவேற்றபடியே இன்று நவராத்திரியின் முதலாவது நாள், அந்த மும்மத தேவிகளையும் வணங்கியபடியே அவர்களுக்கான பாடல்கள் சகலகலாவல்லி மாலை இருக்கின்றது, மற்றும் அவர்களுக்கான பாடல்கள் இருக்கின்றது, அது சிந்தனை நேரத்தை தொடர்ந்து இடம்பெற்று கொள்ளும். அதனைத் தொடர்ந்து பொருட்கள் மட்டுமே நிகழ்ச்சியில் இடம்பெற்று கொள்ளும் சிறு தலைப்பின் ஊடாகவும் நாங்கள் பேசிக்கொள்ளலாம் 10:30 வரைக்கும் என்று கூறியபடி ஆரம்பமாகின்றது சிந்தனை நேரம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் வணக்கம், வாருங்கள். இனிமையான காலை வணக்கம் அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கிறீங்க? நல்லா உற்சாகம். நீங்கள் அப்படியோ? நாங்களும் அதே நலமாக உற்சாகமா இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே முதற்கல் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்களை பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியார் நமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவரது செல்ல மகளையும் மற்றும் பாமோத்தில் கடந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் நிறைவான நிறைவாக சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்கள் நீங்கள் தினமும் ஆசீர்வதிக்க முடியும் எப்படிக்கின்ற அப்படின்னு சொல்லிக்கொண்டு தந்திலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ தொலைடக்கம் சவரி 366 அப்படின்னு சொல்லிக்கொண்டு மனம போல நேற்றியால் தொடக்கி ஏசியா தீர்க்கரசின் புஸ்தகம் 44 இறைவார்த்தைகள் 18-28 முடியும். பழைய ஏற்பாட்டில் 851 பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதியை அடுப்பில் எரித்தேன், அதில் தணலின் மேல் அப்பத்தையும் சுட்டு இறைச்சியையும் பொறித்து புசித்தேன், அதில் மீதியான துண்டை நான் அருவறுப்பான விக்கிரகமாக்கலாமா, ஒரு மரக்கட்டையை வணங்கலாமா என்று சொல்லி தன் மனதில் அவனுக்கு தோன்றவில்லை. அம்மாத்திரம் அறிவும் யோசனையும் இல்லை. அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. அவன் தன் ஆத்துமாவை தப்புவிக்காமலும் என் வலது கையிலே அபத்தம் அல்லவோ இருக்கிறதென்று சொல்லாமலும் இருக்கிறான். யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதலை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். வானங்களே கழித்து பாடுங்கள், கத்தரிதை செய்தார். பூதலத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள். பர்வதங்களே காடுகளே, காட்டிலுள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கத்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கத்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்கி
ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைக்கியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எழுப்பிப்பவர். நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நாம். சகோதரி 45 சொல்லிக் கொண்டு இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு போற்றுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கும் பார்த்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே. ஆமென். எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, இனிமேலும் வருபவரே. தகப்பனே, நாளை காலத்தந்த கிருபைகளுக்காக மீண்டும் மறுமுறை உங்களுக்கு கோடான கோடான செலுத்து வந்தாப்பனே. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லி தந்தாப்பனே, மற்றும் தாப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் கிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களின் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல விழுக்கின்றார்களோ, நடந்து வழியில போய்கொண்டிருக்கிறார்களோ, எல்லோரோடும் உங்களோட சமூகம் அணு வினாடியும் கூட வீடுக்கோடு முடி ஜபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட புறன் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளைகளோ அவர்கள் அணுகாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து அணு வினாடியும் நீங்கள் பாதுகாப்பாக வழிநடத்த முடி ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருவமைக்காகவும், இந்த நாளிலும் பாதுகாப்பாக வழிநடத்து கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. குடும்பப்புறவின் ஆசிர்வதிங்க ராஜா, மற்றும் குடும்பங்களை ஆசிர்வதிங்க, குடும்பத்தை வேலை சந்திக்க வேண்டி ஜபிக்கிறேன் தகப்பனே. மற்றும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல விதங்களை கொடுத்து நீங்கள் திருமணம் வந்தது நினைக்க வேண்டி ஜபிக்கிறேன் தகப்பனே. அதுக்கு போத்திர நன்றியாதவரே. மற்றும் குழந்தை தெய்வங்களுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் கொடுத்து ஆசிரியை கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. கோடி நன்றி ராஜா. சர்வத்தையும் சித்த தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி ராஜா. உங்களால் தாங்காத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. ஆசி வரீங்க வழிநடத்துங்க. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக
என்றென்றும் ஆசீர்வதித்து வருத்தவர் எது கேட்டு அப்படின்னு சொல்லி சோதரி விடபடுற நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி வளம் வேலப்பிள்ளையவர்களே, நன்றி வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன், உம்மை நோக்கி என் கைகளை வணங்குகின்றேன். இருட்டு நீள் உம் அருஞ்செயல்கள் அறியப்படும், மறதி உலகில் உம் நீதி உணரப்படுமா. ஆண்டவரே, நானே உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், காலையிலும் மாலையிலும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் எல்லோரோடும் சேர்ந்து உம்மை ஒற்றுமைப்படுத்தி எல்லோரோடும் ஒன்றாக இருக்க அருள் புரியும். மது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றேன், நாமோ உம்முடன் வேண்டுகின்றோம். நீரே எம்மெல்லோரையும் பாதுகாத்து அனைத்து மக்களும் உண்ண உணவு இன்றி அல்லல் படும் மக்களுக்கு நீரே அவர்களுக்கு உணவை கொடுத்து ஆசீர்வதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் திருவிழப்படி நடக்கும் அவர் தம் பணியாளர், அவரை போற்றுங்கள். அல்லேலூயா. வந்தோம் உம்மைந்த கூடி அம்மா தாயே, சந்தோஷமாக பாடி உம் தாழ் பணியவே. லோகம் தோன்று முன்னே பூரணத்தாயே, மேலோனினுள்ளம் தன்னில் நீர் வீட்டிருந்தாயே. வந்தோம் உம்மைந்த கூடி அம்மா சில்லாதாயே, சந்தோஷமாக பாடி உம் தாட்பணியவே. வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம் ஜேம்ஸ் அல்ஸ்டன் அண்ணா, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு பாலன் வேலுப்பிள்ளை, திருமதி ராஜினி அல்போன்ஸ் மற்றும் இசையவிருக்கின்ற திருமதி ஜியா நடேசன், தவமலர் கல்விராஜன் அவர்கள், தர்ஜினி சன் அவர்களோடு இதனை நெறிப்படுத்தும் தங்களுக்கும் டேவிட் ஆண்டனி அவர்களுக்கு இதிலே இணைந்திருக்கின்றார். இந்த திரை இந்த தளத்திலே இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் இன்றைய நாளின் நல்வாழ்த்துக்கள். நாம் மதங்களை தாண்டி மனிதத்துள் அவர் படைப்பினில் இறைவனை தேடுவோம். மதங்கள் என்று சொல்லப்படுகின்றது இறைவனை நல்வழிப்படுத்துவதற்காக மனிதன் தான் வளர்த்து கொண்ட செயல்களாக இருக்கிறது. இதிலே கிறிஸ்தவர் என்ற முறையிலே நானும் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இவ்வாறு மதங்களிலே ஒவ்வொருவரும் தம் தம் சக்திகளை, இறை சக்திகளை ஒரு பெயரிலே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். நான் இயேசு என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இன்னொருவர் முருகன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார், இன்னொருவர் வேறொரு அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றார். இவ்வாறு ஒரு பெயரிலே ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் நான் இங்கே எதை குறிப்பிட விரும்புகின்றேன் என்றால், என்னை இறைவன் நன்கு படைத்தனர், நன்கு தமிழ் செய்யுமாறு. இன்று நம்முடைய தமிழ் சமூகம் பல்வேறு விதத்திலே பிரிந்து நிற்கின்ற இந்த வேளையிலே தமிழால் நாம் ஒன்றுபடுவோம். அந்த தமிழால் ஒன்றுபடுவதற்கு அடிப்பொருளாக, கருப்பொருளாக இந்த தளம் இருக்கிறது என்பது மறுக்கக்கூடியது ஒன்று அல்ல. பல கல்வி நிலைகள், அதாவது நாங்கள் பெரிய கல்வி நிலைகளை இந்த தளத்தினூடாக நாம் செய்து வருகின்றோம். பல கல்வி திட்டங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன, இயலாதவர்களுக்கான கல்வி திட்டங்கள். இத்தனையிலும் இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டால், ஓம் என்றுதான் நாம் சொல்ல முடியும். அதாவது மறை கடந்து, பெரும் தகுதி கடந்து, மனிதருள் குடும்ப நேயம் கண்டு வளம் பெறும் இத்தனத்திலே அது ஆசிரிய களஞ்சியமாக நிறைந்து நிற்கின்றது. ஒவ்வொரு
செயற்பாடுகளிலும் ஒவ்வொருவர் நிறைந்து நிற்கின்றார்கள். அந்த நிறைந்து நிற்கின்ற விடயங்களூடாக இந்த தளம் பெரும் பணிபடுகிறது. ஆகையினாலே இன்றைய நாளிலே இறைவன் தந்த பெரிய செய்தி, என்னை இறைவன் நன்கு படைத்தனன், நன்கு தமிழ் செய்யுமாறு என்று தமிழூடாக இணைந்து நிற்கும் போது இந்த தளம் ஒளிமிகு தளமாக வளர்ச்சியுறுகிறது. இதன் மூலமாக நல்ல செய்திகளை கேட்டு வளம் பெறுவதற்கு இன்றைய நாள் எமக்கு அழைப்பு தருகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த காலை பொழுதை வழிநடத்தும், இந்த நாள் முழுவதும் துணை தந்து வழிநடத்தும் இறைவா, தெய்வத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என் நெஞ்சை ஆளட்டும். இன்று நான் சந்திக்கும் மனிதருக்கு உம்முடைய அன்பை சொல்ல வேண்டும். பல நிறப்பூக்கள் வயலிலே பூத்துக் குலுக்கின்றன, ஒவ்வொன்றும் ஒன்று கொன்று விட்டு கொடுத்து தம்மை வெளிப்படுத்துகின்றன. நான் என்னும் எண்ணம் இல்லாமல் தன்னை வெளிப்படுத்தும் போது இறையனுடைய அழகு அங்கே ஒளி வீசி நிற்கும். அந்த ஒளி மானிடர்க்கு வழிதனை பேசி நிற்கும். இன்றைய நாளிலே பிறந்த தினம், மகிழ்வான தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், ஒரு தொலைபேசி அழைப்பிலே சிதைந்து போயிருக்கின்றவர்கள் அனைவருக்கும் இறைவன் அருளாசி தந்து காக்கவும், அருளாசி தந்து மீட்கவும், இந்த தளத்தை வழி நடத்தவும், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கு ஆசீர் வழங்கவும் வேண்டி நின்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக மிக நன்றி அண்ணா, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஜெயா நடேசன் அவர்கள், வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மூனுக்கு, நடாமூன் அவர்களுக்கு, இணைத்து பாமும் அவர்களுக்கு எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிரேசாசியுடன் குறிக்கொள் நாந்தியம் என்று ஜெயா நடேசன். இன்று பொது காலத்தின் 26 வாரத்தில் ஆனால் வியாழக்கிழமை 776 ஆக்கமாகும். கிறிஸ்த நட்சத்திரை இயேசு அழைக்கின்றார். சீசர்கள் 72 சீசர்களை அவர்கள் அழைத்து, நீங்கள் ஓய் நாய்களிடையே செம்மறியை போன்று உங்களை நான் அனுப்புகின்றேன். 72 சீடர்களும் அவருக்கு பணிந்து பணிக்கு அனுப்பப்படுகின்றனர். தனது பணியில் நீந்த தூய அனுபவங்களுக்கு மத்தியில் நம்பிக்கை மொழியாக இந்த வார்த்தைகள் வருகின்றன. அழைக்கப்பட்ட அனைவருக்குமே சவால்களும் துன்பங்களும் உண்டு. துன்பங்கள் மனித வாழ்வின் யதார்த்தங்கள். துன்பமே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் மூடராகத்தான் இருக்க முடியும். துன்பத்தை கண்டு மலைத்து போய் மருண்டு போய் துன்பத்தை தவிர்க்க ஓடி மறையும் கோழைத்தனமே பெரிய துன்பம். துன்பம் ஏற்படும் போது தோன்று விடாமல் நேரங்களில் அவற்றை எதிர்கொள்ள துணிச்சலை தருகின்றது. மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாத நேரங்களில் வேதனைப்பட வேண்டாம். பாதை அமைத்த பின்னர் பயந்தென்ன லாபம்? பயணம் ஒன்றே நமக்கு இலக்குகின்றார் ஒருவர். எனவே இறையாட்சி பணியை தொடர்ந்து செய்வது என்பது எளிதல்ல, அது கடினமானது. துன்பங்களோடும் தீமைகளோடும் போராடி மக்களுக்கு பணிபுரிந்து அமைதியை வழங்கும் வாழ்க்கை போராட்டம் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் ஆயத்தம் செய்வோம். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரந்தாரும், இதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஏற்றன்பாக மெய்ப்பாரும், ஒன்றே கேட்டிடுவோம் தாயே நாம் ஓர் சாவான பவந்தானும், என்றே நீனும் செய்திடம் காத்து எம்மை தூயவராய்பெணும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரந்தாரும், இதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏ
மிக்க மிக்க நன்றி. அனுசரே தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். டேவிட் அண்ணா வணக்கம். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலங்களை காண்பேன் என்கின்றது திருப்பாடல். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம், நலம் உற்சாகம். உங்கள் பக்கத்தில் எப்படியோ? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். அப்பவும் மந்தாரவமாக இருக்கின்றது பிரான்ஸ்லே. குளிர் கொஞ்சம் இப்ப ஹீட்டர் போட்டிருக்கிறார்கள், பரவாயில்லை ஓரளவுக்கு. உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் எண் 1722, பொதுக்காலம் 26 வாரம், இன்று வியாழன் தினமுமாகும். இன்று திருஅவை புனித மார்டர் தியோடர் குரின் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை எனக்கு முன்பாக நற்சிந்தனை தந்து சென்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பான உறவுகளே, எம்மை படைத்த தேவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை எழுப்பினேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் ஆன்மாவை எழுப்பினேன், என் ஆன்மாவை எழுப்பினேன். உம்மையே நம்பி வாழ்கின்றேன் நான், உம்மையே நம்பி வாழ்கின்றேன் நான். நம்பினோரவரும் நலமுடன் வாழ்ந்தார், நம்பினோரவரும் நலமுடன் வாழ்ந்தார். இம்மையில் பகைவர் ஏளனம் செய்ய, இம்மையில் பகைவர் ஏளனம் செய்ய, என்றுமே விடாமல் காத்திடுவீரே. ஆண்டவரே, உம்மை நோக்கேம் என் ஆன்மாவையே எழுப்பினேன், என் ஆன்மாவையே எழுப்பினேன். ஆண்டவரே, உம்மை நோக்கேம் வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை இருவர் இருவராக தமக்கு முன்னால் அனுப்பினார். அப்போது அவர்களை பார்த்து கூறியதாவது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆதலால் தம் அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள். செல்லுங்கள், ஓய் நாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல் உங்களை அனுப்புகின்றேன். பணப்பையோ கைப்பையோ மிதியடியோ எதுவும் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் முதலில் இவ்வீட்டுக்கு சமாதானம் என்று வாழ்த்துங்கள். சமாதானத்துக்குரியவன் அங்கு இருந்தால் உங்கள் சமாதானம் அவனிடம் தங்கும், இல்லையேல் அது உங்களிடம் திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை உண்டு குடித்து அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாள் கூலிக்கு உரிமை உடையவன் வீடு வீடாக செல்ல வேண்டாம். நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுகிறதை உண்டு அங்குள்ள பணியாளரை குணமாக்கி கடவுளின் அரசு நெருங்கி உள்ளது,
என்று மக்களுக்கு தெரிவியுங்கள் என்றார். மாறாக நீங்கள் போகும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தெருவில் சென்று எங்கள் காலில் ஒட்டிய உங்கள் ஊட்டூசிகளையும் உங்களுக்கு எதிராக உதறி போடுகிறோம். இருப்பினும் கடவுளின் அரசு நெருங்கியுள்ளது என்று அறிந்து கொள்ளுங்கள் எனச் சொல்லுங்கள். அந்நாளில் சோதோமுக்கு நேரிடுவது அவ்வூருக்கு நேரிடுவதைப் போல் அவ்வளவு கடினமாக இராது என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ் என்ற நற்சிந்தனையாக. எங்கள் காலில் ஒட்டிய உங்கள் ஊட்டூசியையும் உங்களுக்கு எதிராக உதறி போடுகிறோம். இருப்பினும் கடவுளின் அரசு நெருங்கியுள்ளது என்று அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் என்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியிலே. நற்செய்தியாளர் புனித லூக்கா அழகாக இந்த பகுதியை வகுத்து தந்து, அதாவது வணக்கம் செலுத்த வேண்டாம் என்ற அந்த கருத்திலே யூதர் வழக்கப்படி ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது பல சடங்குகளுடன் கூடிய வணக்கம் செலுத்த வெகு நேரம் ஆவதுண்டு. செல்லும் வழியில் வீணாக நேரம் போகலாகாது, போகக்கூடாது என்பதற்காக இயேசு இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். செல்லுங்கள், வழியில் அவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் என்கின்றார். அன்பான உறவுகளை இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுவது என்ன? அந்நாளில் சோதோமுக்கு நேரிடுவது போல் அவ்வூருக்கு நேரிடுவதைப் போல் அவ்வளவு கடினமாயிருதே என உங்களுக்கு சொல்லுகின்றேன். இறை வாக்கினர்கள் பலர் வந்தார்கள், இறை வார்த்தையை எடுத்து சொன்னார்கள். ஆனால் சோதோம் நகரம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த நகரம் கந்தக தீயினாலும் நெருப்பினாலும் எரியூட்டப்பட்டது. அங்குள்ள மக்கள் மடிந்து போனார்கள். அதைத்தான் இன்றைய வார்த்தையிலே தன்னுடைய புது ஏற்பாட்டிலே இயேசு இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார். அதற்கு உதாரணமாக புனித லூக்கா இந்த நற்செய்தியிலே அவற்றை விரிவாக எடுத்துச் செல்லுகின்றார். இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடர்கள் தாங்கள் செல்லும் இடங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். நம் அனைவருக்கும் கிறிஸ்துவில் வாழும் பணி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணியின் சாராம்சம் என்னவென்றால், நாம் கடவுள் இந்த உலகிற்கு கொண்டு வந்த அமைதியை மக்களுக்கு அளிப்பதுதான், அறிவிப்பதுதான். இந்த அமைதியை ஒரு நபர் மட்டும் தனியாக எடுத்துச் செல்லாமல் இரண்டு பேர் குழுவாக சொல்ல வேண்டும் என்று இயேசு வலியுறுத்திருந்தார். நச்சரியிலே ஒரு வீட்டிற்கு அமைதி வந்துவிட்டது என்று நினைத்தாலே இறையாட்சி வந்துவிட்டது என்று பொருள்படும். இன்றைய காலகட்டத்தில் நாம் செல்லும் இடங்களில் எல்லாம் இறைவன் தரும் அமைதியும் அவர் காட்டும் உரையாட்சியும் மற்றவர்களுக்கு எடுத்துக் கூற தயாராக இருக்கின்றோமா என்றால் இல்லை என்பதுதான் இன்றைய வாதமாகும். இதனாலேதான் அந்த வார்த்தைகள் பொழியப்பட்ட அந்த மண்ணிலே இன்று கொடிய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சகோதர இனங்கள் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு ஆபிரகாமின் பிள்ளைகள் இன்று போரிட்டு மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். மறைநூலனத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்சி பரப்புவதற்கும் என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் 2 தீமோத்தேயுவிலே 3:16 குறிப்பிடுகின்றார். கிறிஸ்தவ மக்களின் வழிகாட்டி விவிலியம், விவிலியம் கடவுளின் தூண்டுதலால் எழுதப்பட்டதாக அவ்வார்த்தைகள் நம்மை நேர்வழியில் அழைத்துச் செல்லும். இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட போது விவிலியத்தின் முதல் 5 நூல்களை தோரா தொலைந்து போனது அலை மீண்டும் கண்டெடுக்கப்பட்டு இறைவாக்கினர் இஸ்ராவால் வாசிக்கப்பட்ட போது எல்லோரும் ஆமேன் ஆமேன் என்றார்கள் என்று சொல்லி மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அத்தகைய இறைவாட்டை அறிவிக்க இயேசு 72 பேரை நியமித்து இருவர் இருவராக அனுப்புகின்றார். ஒருவருக்கொருவர் துணையாக சாட்சியாக இருக்க, இறைவாட்டை வழியில் நம் வாழ்க்கை அசையவும், இறை பணியாளருக்கு துணையாக நாம் தோள் கொடுக்கவும் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே உலக சமாதானத்துக்காக மன்றாடுகிறோம். அதாவது சமூக விரோதிகள் தன் மனச்சாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ளுகின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே என்ன சிந்தனையில் இணைந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு நன்றி வணக்கம் கூறி ஆசிரியர் மாண்பு மற்றும் மாதத்தில் இந்த மாதம் திருத்தாயாரின் மாதமாக இருக்கின்றது திருச்சோமாலை
மாதாவின் மாதம் ஆகவே மன்னிப்போடு ஒரு சிறிய வரியை தந்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்செபமாலைக்கேனியே சிறந்தனல் ரோசா பூவே எங்கள் தேசம் மனந்தேரும்ப மன்றாடுவீர் எங்கள் தாயே நேசத்தாயே மன்றாடுவீ. நன்றி, வணக்கம் தங்கையே. நன்றி, பொறுமைக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி, வணக்கம் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணி மோகன் அவர்கள். எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? இல்ல உற்சாக மகிழ்வு நீங்க அப்படியோ? உங்களை பார்க்கவே மகிழ்வாகவே தான் இருக்கிறோம். அந்த கலரும் அந்த அளவும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நன்றி. இதற்கடிந்த நவராத்திரி நாட்களை தொடங்க இருக்கின்ற இந்த நாட்களில் நாங்களும் பாம்பத்தோடு இணைந்து வரவேற்றுக் கொண்டு அனைவருக்கும் இந்த சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு வாழ்த்தி போட்டி வணங்குவோம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்கள் கூறி இன்றைய நச்சிந்தனத்துடன் 1494 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையில் சிந்தனையாக, தீர்க்கமான தெளிவான பார்வை வேண்டுமா? ஆண்டவரின் கட்டளைகள் உங்கள் இதயத்தில் பதியட்டும். அமைதி. இன்று மனிதர் தம் வாழ்வில் காண துடிக்கும் ஒன்று அமைதி. பணத்தை கட்டி வைத்தும் புகழை பெருக்கி வைத்தும் சமூக நிலையில் ஊங்கி நின்றும் மனங்களில் அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை, அமைதி இல்லை. ஏன்? இந்த உலகம் உண்மையான அமைதியை மனிதருக்கு கொடுக்க முடியாது. இயேசு அறிமுகப்படுத்திய இறையரசு அமைதி வடிவில் மனித மனங்களில் ஆட்சி செய்கின்றது. அவர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகுக்கு கொண்டு வந்த இந்த அமைதியை சீடர்கள் தெரு தெருவாக வீடு வீடாக கொண்டு செல்ல வேண்டும். இல்லாது இவ்வாறு சீடர்கள் மனிதரை தேடி செல்வதாலே இறையரசு அவர்களை நோக்கி வருகின்றது. இயேசுவின் காலத்தை போன்றதென்று இன்றைய உலகு. எனவேதான் ஓநாய்கள் நடுவில் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகின்றேன் என்றார் இயேசு. உலகில் பல்வேறு விதமான தந்திரங்கள், தீமைகள், இருளின் படைக்கலங்களை கொண்டு இருக்கின்றது. ஊடகங்கள், வணிக மையங்கள், அநீத அமைப்புகள், அரசுகள் கூட அமைக்கப்பட்டு இருக்கின்றன. இதனால் உலகம் அமைதியற்று தவிக்கின்றது. ஏழைகள், அநாதைகள், நோயாளிகள், ஏழைகள், நோயாளிகள், விதவைகள், அகதிகள் என்று எத்தனையோ வகையானோர் இன்று சமுதாயத்தில் அமைதி இழந்து தவிக்கின்றனர். இயேசு கூறிய இந்த வீட்டுக்கு அமைதி என்பது எல்லோருக்குமானது, நமக்கு, நமது குடும்பங்களுக்கு, சமுதாயத்திற்கு என்று. அமைதியும் நல்வாழ்வும் வழங்கப்படும் போது இந்த கொடையை விரும்பி ஏற்போர் உள்ளத்தில் உண்மையான மாற்றம் நிகழ இறைவனின் நல்லுறவில் அனைவரும் இணைந்து மகிழ்வார்கள். இன்று தேவையில் இருப்போர் அதிகம், சேவை செய்வோர் குறைவு. இதையே இயேசு குறிப்பிடுகின்றார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று. ஆகவே இன்றைய நாட்களிலே நாங்கள் அந்த தேவ அழைத்தலுக்காக குருக்கள் கன்னியருக்காக செபிப்போம். அவர்கள் இறைப்பணி நடுநிலையாக நடுநிலைமை வகித்து ஆற்றப்பட வேண்டும் என்றும் இந்த நாளில் நாங்கள் வேண்டிக் கொண்டு மனிதர்களே மறிமைந்தேடுகளேக்கின்றார்கின்றார் புது உலகொன்றை படைத்திடவாருங்களே. இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம்,
மாந்தர்களெல்லாம் உடன் பிறப்பி இந்த உண்மையை வாழ்ந்திடுவோ இந்த பகையினும் வென்றிடுவோ இந்த உண்மையை வாழ்ந்திடுவோ இந்த பகையினும் வென்றிடுவோ இறையாற்றின் மனிதர்களே மறிமைந்தனின் சேடர்களே இறை அழைக்கின்றார் அன்பில் இணைக்கின்றார் புது உலகொன்றை படைத்திட வாருங்கள் என்று வேண்டிக்கொண்டு திருமதி வணங்குவன் அவர்களே உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதிலே இந்த இறை வேண்டல்கள் சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு எதிர்பார்த்தபடி நாட்கள் எல்லோருக்கும் சிறப்பான நாட்களாக அமைய நாங்களும் இவர்களை பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் அன்பாக விடைபெறுகிறேன் திருமதி வாங்குவனவர்களே நன்றி வணக்கம் மிக மிக நன்றி வணக்கம் தொடர்ந்தோம் சக்தீஸ்வரி சங்கர் அவர்கள் வணக்கம் இனிய உற்சாக வணக்கம் அனைவருக்கும் ஜெர்மனியிலிருந்து சக்தி ஸ்ரீனி சங்கர் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று அறிகின்றேன் இதுவரை சிந்தனை தாழ்ந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உரித்தாகுக நான் இன்று ஒரு பாடல் தரலாம் என்று வந்திருக்கிறேன் நவராத்திரி ஆரம்பம் என்ற படியினாலே என்னுடைய சொந்த வரியில் எழுதிய துர்கா தேவி சிந்தனை முடிய நான் பாடலை முனைக்க வேண்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா நன்றி ஓகே வெயிட் பண்ணுங்க அப்படியே நில்லுங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இனியவர்களுக்கு பொது சிந்தனை இருப்பேன் தரலாம் தர்ஜினிஷன் மூணானவர்கள் தாமரக்கா நோ இல்ல வாணி நானும் பின்பு ஒரு சரஸ்வதி பாடல் தருகிறேன் பின்பு சரி சரி நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம் நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் இணைந்த எல்லோருக்குமே இனிதான நன்றியும் வாழ்த்துக்கள் வணக்கம்